யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மாணவி குமாரசாமி கிருஷாந்தியின் 28வது ஆண்டு நினைவேந்தல் இன்று மாலை செம்மணி பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அங்கு புதைக்கப்பட்ட ஏனையவர்களும் நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. செம்மணி படுகொலை நினைவேந்தல் பேரவையின் தலைவர் கிஷோர் தலைமையில் இன்று மாலை இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நினைவேந்தலில் சாவகச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் மயூரன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி 18 வயதுடைய யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் ராணுவத்தினரால் வழிமறைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிருஷாந்தியை செம்மணி ராணுவ முகாமில் தடுத்து வைத்திருந்ததை பிரதேச மக்கள் அவதானித்ததை அடுத்து மாணவியின் தாயாரிடம் கூறியுள்ளனர். இதனை அடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா, மாணவியின் சகோதரன் குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசிக்கும் தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணி ராணுவ முகாமில் விசாரித்துள்ளனர். அதனை அடுத்து மாணவியை தேடிச் சென்ற மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட நால்வரின் உடல்கள் செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இது இந்த இந்த இடத்திலே அந்த கால பகுதியில் 1996-97 அந்த மாதிரியான காலப்பகுதியில் இராணுவத்தினர் கடுமையான யுத்தகலமாக அதேபோல் ஆக்கிரமிப்பு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்பட்ட போது சுமார் 600 மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்ததை அந்த எதிர்வந்த காலங்களில் இந்த செம்மணி புதைக்குழி தோண்டப்பட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 600 மேற்பட்டவர்களது எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன. 1-2 புதைக்குழிகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. இனியும் இவ்வாறான எத்தனை புதைக்குழிகள் இதுபோன்ற புதைக்குழிகள் இருக்கின்றன என்று இதுவரையில் யாருக்குமே தெரியாது.